ஐந்து கரத்தோனை போற்று, ஆனை முகத்தானை போற்று, மூஷிக வாகனனை போற்று, மூல பரம்பொருளை போற்று, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று. இணையத்தால் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். மே மாத ராசி பலன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்துக்கான ராசி பலன்கள் 12 ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மே மாதத்தில் முக்கிய நாட்கள், அதாவது முக்கியமான விசேஷ தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்ஷய திருதியை வருது. 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே 3 அக்ஷய திருதியாக கொண்டாடப்படுது. அக்ஷய திருதியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்புரை திருதியை திதி வந்து அக்ஷய திருதியாக சொல்லப்படுது. இந்த அக்ஷய திருதியை வந்து அன்னைக்கு அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து பார்த்திங்கனாக்கா சிறப்பானதாக இருக்கும், அந்த காரியம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அன்னைக்கு வந்து நம்ம தான தர்மங்களை செய்யும் போது, மற்றவங்களுக்கு உதவிகளை செய்யும் போது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த செயல் பல மடங்கு பெருகி நமக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். அப்போ அன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகள் வந்து நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி ஏப்ரல் மே 4லேருந்து மே 28 வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அக்னி நட்சத்திரம் நடக்குது. இந்த அக்னி நட்சத்திரத்தின் காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்துறது சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மற்றபடி பார்த்திங்கனாக்கா முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னாக்கா மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் அக்ஷய திருதியும் அக்னி நட்சத்திரமும் இருக்குது. சரி, இப்போ 12 ராசிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் எப்படி இருக்க போகுது இந்த மே மாதம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு முதன்மை வீடான மேசராசி. மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ஒரு உன்னதமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது வந்து மிக சிறப்பான ஒரு அமைப்பு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள்லாம் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களால் ஆதாயமும் நன்மையும் பெருகக்கூடும். மூத்த சகோதரர்களால் நன்மையிலும் ஆதாயமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகள், அதாவது தந்தை வழி உறவினர்களால் நன்மைகளும் ஆதாயங்களும் நிச்சயமாக கிடைக்கும். அவரோட 4ஆம் பார்வையை அவங்களோட 2ஆம் வீட்டை பார்க்கறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. பொருளாதார உயர்வுங்கிறது இந்த மாதத்தில் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு 2-7 சுக்கர பகவான் ராசிக்கு 12 இருக்கார். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சலும் விரயமும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாலுமே கூட அவர் ஆட்சி பெற்ற குருவோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மிக சிறப்பான ஒரு அமைப்பு. 2ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடான 12ஆம் வீட்டில் அவர் இருக்கிறது தனலாபத்தை நிச்சயமாக கொடுக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா 3-6 புதன் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா 2ல இருக்கார். அதை வந்து செவ்வாய் பார்க்குறாரு அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துறது நல்லது. கொஞ்சம் சலசலப்பெல்லாம் குடும்பத்துக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். மற்றபடி இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் நல்லாயிருக்கும், தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும், நண்பர்களோட உறவு நிலைகள் வந்து சிறப்பானதாக இருக்கும், மூத்த சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த மே மாதம் வந்து சிறப்பான ஒரு மாதம் அப்படிங்கிறது தான் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும். மேசராசிக்கு சந்திராஷ்டம தினமாக வந்து பார்த்திங்கன்னா 16, 17, 18 இந்த 3 தினங்கள் வருது. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை கொடுக்கறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிநாதன் தான். அவர் வந்து பார்த்திங்கனாக்கா 11ல இருக்கார். அப்போ 11ல இருக்கும்போது சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அந்த 3 நாட்கள் மட்டும் வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நண்பர்கள் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அன்னைக்கு பேச வேணாம். இந்த 16, 17, 18 விட்டுருங்க அப்படிங்கிறது மட்டும் அட்வைசபிளாக இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 9 உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னாக்கா சிகப்பு நிறம். மொத்தத்தில் இந்த மாதம் வந்து நல்லது ஒரு மாதமும் மேசராசிக்கு நிச்சயமாக அமையும். காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் வீடான ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து செமையான ஒரு சூப்பரான ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா உங்களோட ராசிநாதனான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா ராசிக்கு 11ல சஞ்சரிக்கிறாரு. மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா சுக்கர பகவான் வந்து லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. அவர் கூட வந்து பார்த்திங்கனாக்கா குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு. அப்போ பொருளாதாரம்
வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பான அமைப்பை தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் குருவும் இணைந்து ஆட்சி பெற்ற குருவாக இருக்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வரதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த மாதத்தில் நிச்சயமாக அமையும். யார் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்குங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். 11 வீட்டில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களால் நன்மைகளும் ஆதாயங்களும் நிச்சயமாக கிடைக்கும். மூத்த சகோதரி யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களால நன்மைகளும் ஆதாயங்களும் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 11 வீட்டின் அதிபதி 11 ஆட்சியாகி அவர் கூட உங்களோட ராசினால் சேர்றதுனால உங்களோட முயற்சிகள்லாம் வெற்றியை நோக்கி போகும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த மேஷரை, அதாவது மே மாதத்தை வந்து நம்ம சொல்ல முடியும். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை வந்து நீங்கள் உறுதியாக பெறலாம். உங்களோட ராசிக்கு 2-5 புதன் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா மாதத்தின் தொடக்கத்தில் உங்களோட ராசியிலே சஞ்சரிக்கிறாரு. அது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. கொஞ்சம் விரைவு செலவுகள் கொஞ்சம் அலைச்சல்களை கொடுத்தாலும் கூட, குடும்ப ரீதியான அலைச்சல்களும் விரயத்தையும் புதன் பகவான் கொடுத்தாலும் கூட மாதத்தின் பிற்பகுதி வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்சி பெறாரு. 2 வீட்டில் புதன் பகவான் ஆட்சியில் இருக்கிறதுனால பேச்சினால நன்மைகளும் குடும்பத்து உறவினர்களால் நன்மைகளும் ஆதாயங்களும் பெருகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். 5 வீட்டின் அதிபதியான புதன் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா அவரோட ராசிக்கு 10 வீட்டில் ஆட்சி நிலையில் இருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. அப்போ பொருளாதாரம் நல்லாயிருக்கும், குடும்ப உறவினர்களோட ஒற்றுமைகள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும், தனலாபம் நல்லாயிருக்கும், திருமண நிச்சயம் திருமணம் சம்மந்தப்பட்ட விசேஷங்களுக்கு போயிட்டு வருது. பல குடும்பத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சுப நிகழ்வுகள் வந்து நிகழக்கூடிய ஒரு தருணமாக இந்த மே மாதம் வந்து நிச்சயமாக ரிஷபராசிக்கு அமையுங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18, 19, 20 இந்த 3 தினங்கள் சந்திராஷ்டம தினமாக வருது. அந்த நேரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நாட்களில் நிச்சயமாக செய்யக்கூடாது. குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களை உயர்வான ஒரு நிலை நோக்கி உங்களை கூப்பிட்டு போவோம். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 நம்பர். உங்களோட அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பிங்க் கலர். மொத்தத்தில் இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளும் ஆதாயங்களும் கொடுத்து உயர்வை கொடுக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக அமையும். காலபுருஷ தத்துவத்துக்கு 3 வீடான மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆரம்பத்தில் வந்து சில தடைகள் சில அலைச்சல்களை கொடுத்தாலும், ஏன் அப்படின்னாக்கா உங்களோட ராசி அதிபதியான புதன் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா ராசிக்கு 12 வீடான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா அவருக்கு வீடு கொடுத்த சுக்கர பகவான் வந்து உச்சநிலையில் இருக்கிறதால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் தான் சொல்லணும். அலைச்சல் மூலமாக விரயத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகள் ஏற்படும். மாதத்தின் பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசினாதான் ராசியிலே வந்து ஆட்சி நிலையில் இருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. புத்திசாலித்தனம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதம் வந்து உங்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட புத்திசாலித்தனத்தினால மிக எளிமையாக கையாளுவீங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு 4 வீட்டின் அதிபதி புதன் ஆட்சி நிலையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வண்டி வாகனம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை உறுதியாக சொல்லலாம். பூமி சம்மந்தப்பட்ட ஆதாயம் வந்து இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். உயர்கல்விக்காக படிச்சுட்டு இருக்க மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னாக்கா கல்வி சம்மந்தப்பட்ட உயர்வுங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு 3 வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா ராசிக்கு 11 சஞ்சரிக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகளும் லாபங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மாமனார் வழியில் நன்மைகளும் ஆதாயமும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். உங்களோட இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஆதாயம் பெருகக்கூடிய காலமாக இந்த மே மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு 4 வீட்டின் அதிபதி ராசிக்கு 10, அதாவது பார்த்திங்கன்னா ராசிலே வந்து மாதத்தின் பிற்பகுதியில் ஆட்சி பெறுறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தாயார் வழியில் நன்மைகளும் ஆதாயத்தையும் நிச்சயமாக வந்து பார்த்திங்கனாக்கா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ராசியின் 5 வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு 10 வீட்டில் இருக்கார்.
அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஐந்தாம் வீட்டின் தொடர்பான, அதாவது குழந்தைகள் குலதெய்வ வழிபாடுகள்லாம் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட அவர் உச்சநிலையில் இருக்கிறதுனால மாதத்தின் பிற்பகுதியில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல நிலைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதி வந்து பார்த்திங்கனாக்கா அதிர்ஷ்டகரமாக இருந்து பல நன்மைகளை வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20, 21, 22 இந்த மூன்று தினங்கள் வருது. இந்த மூன்று நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க, முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு பல நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 5 அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களோட அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மொத்தத்தில் மிதுன ராசிக்கு இந்த மே மாதம் வந்து பல நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும். காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் வீடான கடகராசி, கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னாக்கா உங்களோட ராசிநாதன் சந்திர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு மாதத்தோட ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு கேந்திரத்தில் செஞ்சிருக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான நிலை அப்படிங்கிறத சொல்லலாம். சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ராசி மாறி போயிட்டே இருப்பார், 2.5 நாளைக்கு ஒரு ராசியில் இருப்பார். அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எப்போவுமே துன்பமும் சரி இன்பமும் சரி எதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நிலை இல்லாததாக இருக்கும், டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லலாம். உங்களோட மனநிலைங்கிறது மாறுதலுக்குரியதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசி அதிபதி, ராசிக்கு ரெண்டாம் அதிபதியான சூரிய பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு திரிகோணத்தில் உச்சநிலையில் இருக்கார். அதாவது மாதத்தின் முற்பகுதியில் 15 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா உச்சநிலையில் இருப்பார். பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு 11ஆம் வீட்டில் வந்து இருக்க போகிறது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. 2ஆம் வீட்டின் அதிபதி உச்சநிலையில் இருக்கிறதும் ராசிக்கு 11ல் வரதும் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பான தனயோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்லலாம். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உயர்வுங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அரசாங்கம் தொடர்பான நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சுப நிகழ்வுகள் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக உறுதியாக சொல்லப்படுது. சரி, உங்களோட ராசிக்கு திரிகோணாதிபதியான குரு பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்சி நிலையில் இருக்கார். அது வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பான அமைப்பு. 6, 9 ஒரு ஆட்சியில் இருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். தந்தை வழியில் நன்மைகளும் ஆதாயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்லலாம். உங்களோட ராசிக்கு 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா உச்ச நிலையில் உங்களோட ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கார். இது வந்து பார்த்திங்கனாக்கா கேந்திராதிபதி 9ஆம் வீட்டில் உச்சநிலையில் கூட ஆட்சி பெற்ற குருவோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராஜயோக அமைப்பு அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். பெண்களால் நன்மைகளும் ஆதாயங்களும் பெருகும். தாயார் வழியில் யோகமும் வண்டி வாகன சேர்க்கையும் வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக சொல்லலாம். பூமி இடம் சம்பந்தப்பட்ட ஆதாயங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்லலாம். மொத்தத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மே மாதம் வந்து பல சிறப்புகள் வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். எல்லா பயிற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு மிக சப்போர்ட்டிவிட்டியில் இருக்குது. உங்களோட ராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா குருவோட பார்வை இருக்கிறதுனால நீங்கள் செய்கின்ற முயற்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இருக்கும். மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். குடும்ப உறவுகளில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒற்றுமை நிலவும். எடுத்த காரியங்களில் வெற்றி கைகூடும். மொத்தத்தில் அரசாங்க நன்மைகள் உண்டு. மொத்தத்தில் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல சிறப்புகள் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். சந்திராஷ்டம தினமாக வந்து பார்த்திங்கனாக்கா 23 மற்றும் 24 வருது. இந்த 2 தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம தினமாக வருது. இந்த நாட்களில் வந்து வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க, முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளும் ஆதாயங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அப்படின்னா வெண்மை நிறம். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னா 2ஆம் நம்பர். மொத்தத்தில் இந்த மாதம் வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை சிறப்புகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம்.
காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் வீடான சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா மாதத்தின் முற்பகுதி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா மேஷராசியில் உச்சநிலையில் இருந்தாலும் கூட அவர் ராகுவோட தொடர்பு பெறார். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா தந்தையோடு வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து மாதத்தோட முற்பகுதியில் ஏற்படும். பிற்பகுதி வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது சித்திரை மாதம் முடிந்தவுடனே சூரிய பகவான் பெயர்ச்சி ஆகி ரிஷபத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொழிலில் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்படும். நீங்கள் செஞ்சுட்டு வர டெய்லி ரொட்டீன் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லபடியாக மூவ் ஆகும். மாதத்தோட முற்பகுதி வந்து பார்த்திங்கன்னா தடைகளையும் தாமதையும் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட பிற்பகுதி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு 2/11 புதன் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா 10ஆம் வீட்டில் இருக்கார். உங்களோட ராசிக்கு 10ல் கேந்திரத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பான அமைப்பு. அப்போ பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வுகள்ங்கிறது நிச்சயமாக ஏற்படும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும், கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு தான் அதை பெற மாதிரி வரும். ஏன் அப்படின்னா 11ஆம் வீட்டின் அதிபதியான புதன் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா 12ஆம் வீட்டில் ரிஷபத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஒரு சில அலைச்சலை வந்து புதன் பகவான் கொடுப்பாரு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். உங்களோட ராசிக்கு 3ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு 8ல் இருக்கார். இது வந்து 3ஆம் வீட்டின் அதிபதி 8ல் மறையிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ 3ஆம் இடம் தொடர்பான நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கும். இளைய சகோதரர்களால் நன்மைகள் லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களோட கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லபடியாக இருக்கும். உங்களோட தொடர்புகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆதாயம் தரக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கனாக்கா மாறுபடும் அப்படிங்கிறதும் உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த மே மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு மாதம் அப்படின்னு சொல்கிறோம். மாதத்தோட முற்பகுதியில் ஒரு தடைகள் தாமதங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் கூட பிற்பகுதி வந்து பார்த்திங்கனாக்கா அது அப்படியே கொஞ்சம் படிப்படியாக சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் மாறுதலை தரக்கூடிய அமைப்பாக சொல்ல முடியும். மொத்தத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சுமாரான மாதமாக சொல்லப்படுது. சந்திராஷ்டிரமம் வந்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக வருது. உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைங்களோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா சிம்மராசிக்கு இது வந்து மாதத்தோட முற்பகுதியில் சிரமத்தை கொடுத்தாலும் பிற்பகுதியில் வந்து நன்மைகளாக மாறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதத்தை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் வீடான கன்னி ராசி. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன், உங்களோட ராசிநாதனான புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கார். இது வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பான அமைப்பு. ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் தனக்கு பிடித்த நட்பு வீட்டில் இருக்கார் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் செய்கிற செயலில் வந்து பார்த்திங்கனாக்கா நேர்த்தி தெரியும், புத்திசாலித்தனம் தெரியும், எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதம் வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். உங்களோட 9ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ராசிக்கு அதாவது அவரோட ரிஷப ராசிக்கு 11ஆம் வீடான மீன ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறதுனால தந்தை வழியில் நன்மைகளும் ஆதாயங்களும் நிச்சயமாக கிடைக்கும். மேல் படிப்புக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதாவது வெளியூரில் போய் படிக்கணும் இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதம் வந்து பல சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கும். அவங்க நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உறுதியாக சொல்லப்படுது. சரி, கல்வியில் வந்து பார்த்திங்கனாக்கா யாரெல்லாம் எக்ஸாம் எழுதி எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியலாம். உங்களோட ராசிக்கு 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் பகவான் உச்சநிலையில் இருக்கார். ராசிக்கு 7ல் அவர் உங்கள் ராசியவே பார்க்குறாரு. கூடவே குரு இருக்கார், குருவும் ஆட்சியாக இருக்கார். இது வந்து மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. திருமணத்துக்காக யாராவது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா திருமணம் கைகூடி வர்றதுக்கான காலமாக நம்ம இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்ல முடியும். தனம் குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டின் அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார உயர்வு, தொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா பொருளாதார உயர்வு வந்து நிச்சயமாக ஏற்படும். தன வருமானம் வந்து கூடும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். குடும்ப உறவுகளில் ஒற்றுமையும் நன்மையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவங்க, அதாவது வந்து படிக்கிறதுக்காக வெளியூர் போகிறவங்க இல்லை படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறவங்க
இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதத்தில் வந்து பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா உங்களோட 5ஆம் வீட்டின் அதிபதி மற்றும் 6ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான், அதாவது சங்க யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான், அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா அதிசார பெயர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு போகிறாரு. அது கும்பம் வந்து உங்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால அங்கே போய் சனி பகவான் இருக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா வேலை கிடைக்காமல் யாரெல்லாம் தேடிட்டு இருந்தீங்க, வேலை வந்து எப்போ அமையும்னு கவலையில் இருந்தீங்க அப்படின்னாக்கா வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்க, வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னேற்றமான ஒரு காலமாக இந்த சனி பெயர்ச்சி வந்து நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். மொத்தத்தில் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகள் வந்து உங்களுக்கு ஏற்படும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும், குடும்ப உறவுகளில் ஒற்றுமை நல்லாயிருக்கும், குடும்பத்துக்காக வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை நீங்கள் செய்வீங்க, இல்லை குடும்ப உறவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகளை செய்வாங்க. மொத்தத்தில் இந்த மாதம் வந்து சிறப்பாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மாதத்தோட ஓப்பனிங்லேயே 1ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் வருது மே 1லேயே. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய முடிவு எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்கிறேன். 27, 28, 29 மொத்தம் 4 நாட்கள் வந்து சந்திராஷ்டமம் இந்த மாதம். அந்த சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களோட சந்திராஷ்டம அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால கடன் கொடுக்கல் வாங்கல் தாய் வழி சொந்தங்கள்கிட்ட இந்த சந்திராஷ்டம தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருந்துங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு பல நன்மைகளும் சிறப்புகளும் வந்து பார்த்திங்கனாக்கா உறுதியாக சொல்லலாம். மொத்தத்தில் வந்து நல்லது ஒரு மாதமாக இந்த மே மாதம் நிச்சயமாக கன்னி ராசிக்கு அமையும். காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் வீடான துலாம் ராசி, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ஓப்பனிங்கில் சில தடைகள் தாமதங்கள் தென்படுது. ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் செய்யக்கூடிய செயல்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கனாக்கா டிலேடாக கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கனாக்கா உடனே வந்து நமக்கு எந்த ஒரு முயற்சியிலையும் வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களோட ராசி அதிபதி 6ஆம் வீட்டில் போய் மறைகிறாரு. மறைஞ்சாலும் உச்சநிலை அப்படின்றது இருக்கிறதுனால வெற்றிகள் கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். எந்த ஒரு செயலையும் உடனே செஞ்சு முடிக்க முடியாமல் கொஞ்சம் டிலேடு ப்ராசஸாக போகும். மாதத்தோட பிற்பகுதி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ராசி அதிபதி 7ல் வந்து கேந்திர ஸ்தானத்தில் உட்காந்து உங்களோட ராசியவே பார்க்க போகிறார். இது வந்து மிக சிறப்பான ஒரு அமைப்பு. பல முன்னேற்றமான சூழ்நிலைகளாக மாதத்தோட பிற்பகுதியில் வந்து நிச்சயமாக ஏற்படும். உங்களோட ராசிக்கு 2ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியும். தனவரவு நல்லாயிருக்கும், பொருளாதார முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சுப நிகழ்வுகள் நிகழக்கூடிய தருணமாக இது வந்து நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறதும் உறுதியாக சொல்லலாம். உங்களோட 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கனாக்கா 7ஆம் வீட்டுக்கு 11ல் இருக்கிறதுனால மனைவியால் நன்மைகளும் லாபமும் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். நண்பர்களால் அல்லது கூட்டு தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் பார்ட்னர்ஸ்னால் வந்து பார்த்திங்கனாக்கா லாபம் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வந்து தென்படுது. மொத்தத்தில் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா பல சிறப்புகள் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். உங்களோட ராசிக்கு 3ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் வந்து ராசிக்கு 6ல் ஆட்சி பெற்றிருக்கிறது உங்களோட கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா சிறப்பாக அமையும். உங்களோட சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் நல்லது ஒரு நட்பு நிலையை வந்து பாராட்டுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்லலாம். தாய் வழி சொந்தங்களாலும் நன்மைகளும் ஆதாயங்களும் இந்த மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது உன்னதமான ஒரு காலமாக நிச்சயமாக அமையும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மே மாதத்தில் 5 நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினமாக வருது. மாதத்தோட முற்பகுதியில் 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம தினம் இருக்குது. மாதத்தோட பிற்பகுதி வந்து பார்த்திங்கன்னா 30, 31 சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கனாக்கா முக்கிய முடிவு எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. மற்றபடி இந்த மே மாதம் வந்து பல சிறப்புகள் வாய்ந்த மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் வீடான விருச்சிக ராசி, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நல்லதொரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து
உங்களோட ராசிக்கு நாலாம் வீட்டில் இருக்கார். இது வந்து சாமர யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சரராசியின் அதிபதி இன்னொரு சரராசியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா சாமர யோகம், அல்லது ஒரு ஸ்திரராசியின் அதிபதி இன்னொரு ஸ்திரராசியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாமர யோகமாக கருதப்படுது. இப்போ உங்களோட ராசி வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்திரராசியாக வருது. இந்த ஸ்திரராசியின் அதிபதியான விருச்சகத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா கும்பத்தில் இன்னொரு ஸ்திரராசியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா சாமர யோகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றியும் நன்மையும் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்ல முடியும். நாலாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட ஆதாயம், வண்டி வாகன சேர்க்கை, தாயாரால் நன்மைகளும் லாபங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு ரெண்டாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் வீட்டில் உள்ளே நுழைஞ்சி ஆட்சி நிலையில் இருக்கார். அப்போ பொருளாதாரம் நல்லாயிருக்கும், குடும்ப உறவுகளில் ஒற்றுமை நல்லாயிருக்கும், உங்களை பேச்சு வந்து பார்த்திங்கனாக்கா மதிக்கத்தக்க வகையில் மாறுபாடு உடைய பேச்சாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். பல நன்மைகளும் லாபங்களும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதம் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். உங்களோட ராசிக்கு ஏழாம் வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா ஏழுக்கு பன்னெண்டாம் வீடான ஆறாம் வீட்டில் இருக்கார், ஐந்தாம் வீட்டில் இருக்கார். ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மிகச்சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா ஏழுக்கு பதினொன்றில் இருக்கார் இல்லையா. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை வந்து ஏழாம் இடத்தின் மூலமாக நீங்கள் சந்திக்கலாம். ஏழாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மனைவியை குறிக்கிது. மனைவியால் நன்மைகளும் லாபங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். சொந்த தொழில் செய்கிறவங்க, பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பார்ட்னரால் நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கும். நண்பர்களால் நன்மைகள் லாபங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஏற்படுறதுக்கான மாதமாக இந்த மே மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மூணு நாளுக்குரிய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில் பயிற்சியாகி நாலாம் வீட்டுக்கு போகிறாரு, வக்ர நிலையில் இருக்கார். அப்படிங்கும் போது ஒரு சில பிரச்சனைகள் அவர் கொடுத்தாலும் கூட உங்களோட ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும் உங்களோட ராசிக்கு ஏழாம் அதிபதியான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரெண்டு அஞ்சுக்குரிய குரு பகவான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அஞ்சாம் வீட்டில் ஆட்சியில் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸியாக நீங்கள் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்லலாம். உங்களோட பொருளாதாரம் வந்து பார்த்திங்கனாக்கா மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உயர்வு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. நாலாம் வீட்டில் வந்து உங்களோட ராசிநாதன் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கனாக்கா மிகச்சிறப்பான அமைப்பு. வாழ்க்கையில் ஒரு உயர்வு நிலையை நோக்கி போகக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த மே மாதம் வந்து விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா மாதத்தோட துவக்கத்தில் ஐந்தாம் தேதியும் ஆறாம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வருது. சந்திராஷ்டிரமத்தை பொறுத்த தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கிய முடிவு எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்கிறோம். உங்களுக்கு சந்திராஷ்டிரமத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களோட மனைவிக்கிட்டையும் சந்திராஷ்டிரம தினங்களில் உங்களோட மனைவிக்கிட்டையும் உங்களோட நண்பர்கள்கிட்டையும் அதாவது தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட பார்ட்னர்ஸ்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அந்த அஞ்சாந்தேதியும் ஆறாந்தேதியும். மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மே மாதம் வந்து விருச்சிக ராசிக்கு பல நன்மைகளையும் சிறப்புகளையும் நிச்சயம் செய்யும். காலப்புருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் வீடான தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். உங்களோட ராசிநாதனான குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு நாலாம் வீட்டில் ஆட்சி நிலையில் இருக்கிறது நல்லதொரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நாலாம் வீட்டில் நாலாம் வீட்டின் அதிபதி ஆட்சியில் இருக்கிறதுனால பல நன்மைகள் ஏற்படும், வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும், பூமி சம்மந்தப்பட்ட ஆதாயம் கிடைக்கும், தாய் வழி நன்மைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக சொல்லப்படுது. உங்களோட ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இது வரைக்கும் இருந்து தனவரவை தடை பண்ணிகிட்டு இருந்த சனி பகவான் இப்போ பயிற்சியாகி மூணாம் வீட்டில் அதிச்சார பயிற்சியாக கும்பத்துக்கு போகிறது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த தடைகளும் தாமதங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக விலகும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா ஐந்துக்கு பதினொன்றாம் வீடான கும்பத்தில் சஞ்சரிக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஐந்தாம் வீட்டின் தொடர்பான நன்மைகளை நீங்கள் பெறக்கூடும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். குழந்தைகளால் நன்மைகளும் ஆதாயங்களும் நிச்சயமாக கிடைக்கும். குலதெய்வ அனுகூலம், குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்லலாம்.
தொழிலில் வந்து உயர்வுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அல்லது வேலையில் வந்து பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மனதில் எழக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய காலமாக இந்த மாதம் வந்து நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஆறாம் வீட்டுக்கு 11 இருக்கிறதுனால வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். பொருளாதாரம் உயர்வுன்றது நிச்சயமாக ஏற்படும். வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக சொல்லப்படுவது. வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகளை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு அல்லது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதம் வந்து பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக அமையும். உங்களோட ராசிக்கு 7 அதிபதியான புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 6 சஞ்சரிக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல நன்மைகள் வந்து பார்த்திங்கனாக்கா நிகழும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்லலாம். உங்களோட ராசிக்கு 9 அதிபதியான சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா 5 வீட்டில் சஞ்சரிக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னாலும் கூட அங்கே ராகு இருக்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. தந்தையாரோட உடல் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய காலமாக இது வந்து கருதப்படுது. மொத்தத்தில் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் உயர்வு ஏற்பட்டாலும் கூட ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் தந்தை வழியில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து தென்படுது. இந்த மாதத்தில் 7, 8, 9 சந்திராஷ்டம தினமும் வருது. அந்த நாட்களில் முக்கிய முடிவு எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தனுசு ராசிக்கு இந்த மே மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லதொரு மாதமாக நிச்சயமாக அமையும். காலபுருஷ தத்துவத்துக்கு 10 வீடான மகர ராசி நேயர்கள், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து சிறப்பான ஒரு மாதம், பல மாற்றங்களை நிகழக்கூடிய மாதமாக இது கருதப்படுது. உங்களோட ராசியிலேயே சஞ்சரிச்சுட்டு இருந்த சனி பகவான் வந்து பெயர்ச்சியாகி உங்களோட ராசிக்கு 2 வீட்டுக்கு போகிறது ஒரு நல்லதொரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இது வரைக்கும் மந்த சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க, எதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா புலப்படாமல் ரொம்ப டைட் பொசிஷனில் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா விலகி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பீரியட் அப்படிங்கிறத நம்ம இது உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு 3 வீட்டின் அதிபதியான குரு பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். உங்களோட இளைய சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமணம் கைகூடி வரதுக்கான காலமாக இது நிச்சயமாக அமையும். உங்களோட 3 வீட்டில் குரு ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால திருமணம் ஆனவங்களாக இருந்தாங்க அப்படின்னாக்கா மாமனார் வகையில் நன்மைகளும் ஆதாயங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி சொல்லலாம். உங்களோட ராசிக்கு 9 வீட்டை குரு பார்க்குறாரு இல்லையா வந்து பார்த்திங்கன்னா அது சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்லலாம். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்லலாம். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 4 வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா 4 வீட்டுக்கு 11 வீடான கும்பத்தில் நிற்கிறார், அதாவது மேஷத்துக்கு 11 நிற்கிறது வந்து மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. தாய் வழி சொந்தங்களால் நன்மைகளும் ஆதாயங்களும் பெருகும். வண்டி பூமி சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களாம் இருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா லாபம் தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக அமையும். உங்களோட ராசிக்கு 5 வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா 5-11 இருக்கார், அதுவும் உச்சநிலையில் இருக்கார், கூட குரு இருக்காருங்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. அப்போ குழந்தைகளால் நன்மைகளும் ஆதாயங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக யாராவது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா யார் மகரத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக சொல்லப்படுது. 5 வீட்டின் அதிபதி உச்சநிலையில் இருக்கிறதுனால மனதில் எழக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும் காலமாக இந்த மே மாதம் வந்து நிச்சயமாக அமையும். உங்களோட இன்னொரு திரிகோணா அதிபதியான புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 5 வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் 2 திரிகோணாதிபதி திரிகோணத்தில் சஞ்சரிக்கிற இந்த காலம் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்து பொருளாதாரமாகட்டும் குடும்ப உறவினர்களாகட்டும் மனதுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய காலமாக நிச்சயமாக அமையும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக அமையுங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம். சந்திராஷ்டமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 9 10 11 சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டம தினத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான சூரிய பகவான் வந்து உங்களோட ராசிக்கு 4 வீட்டில் சஞ்சரிக்கிறார்,
இது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை. நாலாம் வீட்டில் வந்து சஞ்சரிக்கும் போது வந்து பார்த்திங்கனாக்கா நாலாம் வீடு தொடர்பான பிரச்சனைகள்லாம் இந்த சந்திராஷ்டம தினத்தில் வரும். தாய் தாய் வழி சொந்தங்கள், தாயார் அளவு பிரச்சனை, வண்டி வாகனம் தொடர்பான பிரச்சனைகள், பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த 9, 10, 11 தென்படும். அந்த நேரத்தில் இந்த விஷயங்களை வந்து பேசுகிறதை தவிர்த்துருங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த மே மாதம் ஒரு நல்லதொரு மாதமாக நிச்சயமாக அமையும். காலபுருஷ தத்துவத்துக்கு 11 வீடான கும்பராசி, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்களோட ஜென்ம ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் வந்து இப்போ பயிற்சி ஆகி அந்தாண்ட போயிட்டார். அப்பாட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 29 சனி பகவான் வந்து உங்கள் ராசியிலே உட்கார்றாரு. சரி ராசிநாதன் தானே ஆட்சி நிலையில் இருக்கார், அது ஒன்றும் பாதிக்காது அப்படின்னாலுமே கூட கொஞ்சம் சோம்பேறித்தனம்லாம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக சொல்லப்படுது. உறவுகள் ரீதியான மனக்கசப்புகள்லாம் கொஞ்சம் ஏற்படும். கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தென்படுது. சரி, இதெல்லாம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு வந்து தனயோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் தான், குரு பகவான். அந்த குரு வந்து பார்த்திங்கனாக்கா 2, 11 அவர் வந்து ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால பொருளாதாரம் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்கும். அப்போ பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு 3வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து உங்களோட ராசியிலே சஞ்சாரம் செய்கிறாரு. இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உங்களோட இளைய சகோதரருக்காக நிறைய மெனக்கெடணும், அவங்களுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது மாதிரியான சுச்சுவேஷன் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தென்படுது. உங்களோட ராசிக்கு 4வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் வந்து உச்ச நிலையில் இருக்கார். அப்போ வண்டி வாகனம் தொடர்பான நன்மைகள் ஏற்படும், பூமி சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள் ஏற்படும், தாய் வழி சம்மந்தப்பட்ட நன்மைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. உங்களோட ராசிக்கு 5வீட்டின் அதிபதியான புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா 5வீட்டுக்கு 12 இருக்கிறதுனால குழந்தைகளால் கொஞ்சம் விரைய செலவுகளும் தேவையற்ற அலைச்சல்களும் வந்து பார்த்திங்கனாக்கா நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் பாக்கியாதிபதியான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா உச்ச நிலைக்கு வரார். அதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா 2வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறது பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வெளியில் ஆதாயம், வெளியூர் வெளிநாடு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல நன்மைகள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதம் நிகழக்கூடிய அமைப்பாக தென்படுது. மொத்தத்தில் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் காரிய தடங்களும் ஏற்பட்டாலும் கூட பிற்பகுதியில் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உறுதியாக சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் சந்திராஷ்டம தினமாக வருது. இந்த சந்திராஷ்டம தினங்களில் முக்கிய முடிவு எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. சந்திராஷ்டம அதிபதியான புதன் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு 4வீட்டில் சஞ்சரிக்கிறார். 4வீட்டில் சஞ்சரிக்கும் போது வந்து பார்த்திங்கனாக்கா வண்டி வாகனம் தொடர்பான பிரச்சனைகள், தாயார்கிட்ட வந்து கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தென்படுது. அந்த நாட்களில் வந்து பார்த்திங்கனாக்கா இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்கள் காதுக்கு வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் தள்ளி வைக்கிறது பெட்டர். மற்றபடி இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா தனவரவை கொடுக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக அமையும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், காலபுருஷ தத்துவத்துக்கு 12வீடான மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களோட ராசிநாதன், அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியிலே ஆட்சி நிலையில் இருக்கார். இது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் ராசியிலே ஆட்சி ஆகிறது மிக நன்மைகளை தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஜீவனில் சுபரேவால சீரியர் நோக்க கூட பாவகர் பார்த்திட வெய்யோன் கண்ட பணி போலாகும், ஆவதே ஆயுள் தீர்க்கும், அறிவில் மன்னவளாவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக இங்கே குரு பகவான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை வந்து பார்த்திங்கனாக்கா மேன்மைப்படுத்தும். பேச்சில் செயலெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா தெளிவு பிறக்கக்கூடிய காலமாக இந்த மே மாதம் நிச்சயமாக அமையும். உங்களோட ராசிக்கு 2வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா ராசிக்கு அதாவது 2வீட்டுக்கு 11வீட்டில் இருக்கார். இது வந்து பார்த்திங்கனாக்கா தன லாபத்தை நிச்சயமாக கொடுக்கும், பொருளாதார உயர்வை நிச்சயமாக கொடுக்கும், ஆனால் கொஞ்சம் அலைச்சலையும் சேர்த்து கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு 12வீடமாக வர்றதுனால கொஞ்சம் அலைச்சல் விரயங்கள்லாம் வந்து நிச்சயமாக கொடுப்பார். ரைட்டு, உங்களோட ராசிக்கு 3வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா உச்சநிலையில்
ராசியிலே இருக்கார். இது வந்து மிகச்சிறப்பான அமைப்பு. உங்களோட கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரிவடையும். உங்களோட இளைய சகோதரர்களால் நன்மைகளும் லாபங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியை சொல்லலாம். திருமணமானவங்களாக இருந்தால் மாமனாரால் நன்மைகளும் லாபங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களோட ராசிக்கு நாலாம் வீட்டின் அதிபதியான புதன் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா நாலாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால வண்டி வாகன தொடர்பான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பூமி தொடர்பான செலவுகள், டாக்குமெண்டேஷன் தொடர்பான செலவுகள்லாம் இந்த மாதத்தில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னாக்க மாதத்தோட முற்பகுதியில் பல நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கார் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ராசியோட ரெண்டாம் வீட்டில் இருக்கார். இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா குடும்பத்தில் தேவையற்ற மனசஞ்சலங்களை ஏற்படுத்தும், கொஞ்சம் வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஆறாம் வீடு தாய் வழி சொந்தங்களை குறிக்குது. அப்போ அந்த தாய் வழி சொந்தங்கள்கிட்ட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லணும். சரி, உங்களோட ராசிக்கு ஏழாம் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்கறது வந்து திருமணத்துக்கான காலமாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதம் வந்து அந்த அதுக்கான ஸ்டார்ட் அப், அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண பேச்சு ஆரம்பிக்கக்கூடிய காலமாக இது வந்து நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்லலாம். உங்களோட ராசிக்கு ஏழாம் அதிபதியான புதன் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா ரிஷபத்தில் இருக்கார். ஒம்பதில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. பல நன்மைகள், நண்பர்கள் மூலிமா பல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் வந்து பார்ட்னர்ஸால் நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அமைதியற்ற சூழல்கள் ஏற்பட்டாலும் கூட இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் வருது. இந்த நாட்களில் முக்கிய முடிவு எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு ராசியிலே இருக்கார் இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மாதத்தோட பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ரெண்டுக்கு போகிறார். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. வண்டியில் வெளியூர் பயணம் போகிறது, டூ வீலரில் பயணம் பண்ணும்போது ரொம்ப 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா மீனராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வை கொடுக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மே மாதம் நிச்சயமாக அமையும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே காலையில் 11 to 12 வந்து பார்த்திங்கன்னா லைவ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதில் வந்து உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைவாகவே சொல்லப்படுது. அதில் நீங்கள் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேட்கலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி.